அதான் நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனோம், ஒரு லைவ் ஆக்ஷன் அனிமி தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதோட பேர் வந்து வேர்ட் ஆஃப் ஆர்னர்கள் தான். அதை பக்கத்துக்கு முன்னாடி புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எபிசோட் ஒன் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன வாய்ஸ் சொல்றாங்க இந்த அனிமியை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாலு விதமான ஃபேமிலி இருந்துட்டு அதை தலை சிறந்த ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அவங்களை அட்டாப் பண்ணுறதுக்கு நிறைய அசாசின்ஸ் வந்தாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் தலை சிறந்தவனா இருந்தா, அத நாலு பேர்ல ஒருத்தன். அவன் காத்தோட வேகமா அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். அவனோட ஸ்கில்ல கம்பேர் பண்ணிய முடியாது. இந்த நாலு பேர்ல இவன் மட்டும் தலை சிறந்தவனா இருந்தான். அந்த ஒருத்தனோட கத்தியோட வீச்சு, அது காத்தோட வேகமா கூட இருக்கும். இப்படி சொல்லிட்டு இருக்கமா திடீர்னு அந்த கத்தி யாரோ புடுங்க மாதிரி தெரியுது. யோ, நீ கதை சொல்றதுக்கு என் கத்தி தான் கிடைச்சது, எவ்வளவு நேரமா வச்சிருப்பேன் என் கத்திய, குடி என் கத்தியங்கிற மாதிரி ஒருத்த வாங்கி வைக்கிறேன். இவன் தாங்க நம்ம ஹீரோ. கட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வயசானவர் இருக்காரு, அவர் தான் இவ்வளவு கதை சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் கதை இவ்வளவு தினமும் உனக்கு சொல்லியிருக்கேன், நீ ஏதாவது காசு கீஸ் தான் நல்லா இருக்கும் வாங்குற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி நீ ரெண்டு மணி நேரமா கதை சொல்லியிருக்க, ஆனா கிளியராவே கதையே சொல்ல, ஒன்னாலே எனக்கு டைம் தானா வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறான். கிளம்பவா பாவமா நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு காயினை மட்டும் தூக்கி போடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம், எங்க மாஸ்டர் இருங்க இருங்க இருங்க, என்கிட்ட இன்னொரு கதையே இருக்கு, அதை நீங்க கேட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன கதைங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவனு என்ன சொல்றான், நாலு ஃபேமில இருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு பையனை மட்டும் எடுத்திருக்காங்க, அவனை கொல்ல கூட ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களை யாராலையுமே அவனை கொல்ல முடியல. அந்த கதை ஒரு பிராண்ட் நியூ ஸ்டோரி, கேக்குறீங்களா? அதை கேட்ட நம்ம ஹீரோ, யோ போரிங்கான கதையான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கொடையை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ வெளில நடந்து போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கமா அங்க இருக்கவங்க அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வயசானவரு, இங்க மழை அதிகமா இருக்கறதுனால வீட்டுக்குள்ளேயே இருங்க, யாரும் வெளில வராதிங்க. அப்போ சின்ன பசங்களே இவரை வந்து தள்ளி விட்டு கீழே வந்துடுறாரு. அவரோட கொடையை அப்படியே உடஞ்சி அப்படியே பறந்துட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கொடையை அவன் கத்தி அள்ளி பிடிச்சி நிக்க பாட்டுறான். நீ பார்த்ததுக்கப்புறம் இவரை பார்த்ததுக்கப்புறம் அந்த வயசானவன் லைட்டா பயப்படுற, இவன் ஏதோ பண்ணிடுவானோங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ லைட்டா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட கொடையை விழுத்த கொடுத்துட்டு அந்த கத்தியால கொடையை எடுத்துட்டு இவரோ அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ பில்டிங் மேல நின்று என்ன எழுத்துட்டு இருக்கானா, என் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த வரையும் நான் கத்துக்கிட்டேன், அதாவது ஏழு பக்கம் வரையும் தான் அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அப்ராச் பண்ணிட்டு நிறைய பக்கம் இருக்கு, அதை கும்ஃபு பற்றி, அதை பற்றிலாம் எனக்கு ஏன் இவர் சொல்லி தரல, நான் ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன டீச்சர் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணா இன்னொரு பையனை காட்டுறாங்க, அவன் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், உள்ள இருக்கிறவங்க ஆளுகிட்ட, சீனியை நம்ம எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கோம், பத்து மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இங்க போறோங்கிறதே சொல்ல, இப்ப சிட்டி ஆஃப் யானுக்கே வந்துட்டோம், ஆனா இங்க நம்ம என்ன பண்றோங்கிறது நீங்க சொல்ல மாட்டேங்குது சீனி, ஏன் சீனிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க உள்ள இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்றனா, நம்ம இங்க ஒருத்தவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கோம், யான் ஃபேமிலி இருக்கிற ஒரு பையனை கடத்திட்டாங்க, அந்த பையனை காப்பாத்துக்கிறான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப வெளில இருக்கிற அந்த பையன் என்ன சொல்றனா, ஃபேங் என் பேரு, இந்த ஃபேங் என்ன சொல்றனா, எனக்கு அந்த ஃபேமிலியை சுத்தமாவே பிடிக்காது, அந்த ஃபேமிலிக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அங்க உள்ள இருக்க சீனி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன பண்றது, அவங்க ஹெல்ப் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம பண்ணிதான் ஆகணும், எப்படி நம்ம பண்ண முடியாது சொல்ல முடியும். அப்ப திடீர்னு வண்டி நிப்பாட்டிடுறாங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற பொண்ணு ஒரு போண்டா மாதிரி ஒன்று தூக்கி அடிக்குது. அதை பார்த்து நம்ம ஃபேங்க் என்ன சொல்றேன்னா, அந்த போண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு வரா வண்டியை நிப்பாட்டினங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஈரோ ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டு அப்படியே பார்க்கறான். நிறைய காவலர்கள் ஒரு கேசலுக்குள்ள ஒரு பையனை கடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க, இவன் தாங்க அந்த யான் ஃபேமிலியோட பையன். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும், இதான் செமையான டைமிங், ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த டைமிங் தான் வருவீங்க எதிர்பார்த்தங்கிற மாதிரி பில்டிங் பில்டிங்கை நம்ம ஹீரோவும் தாவ ஆரம்பிக்கிறான். தாவி போகும்போது அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே போறது, அதை பார்த்தா அந்த குதிரைலாம் அப்படியே மறந்து போறது. அப்ப அங்க இருக்கிற காவலர்கள் தான், இங்க இன்னும் போன மாதிரி இல்ல, இதை பாத்தீங்களா நீங்கிற மாதிரி எங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இருக்கிற அங்க ஒரு காவலர் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம எதாவது பாத்துக்கலாம், அப்படியே முன்னாடி போலாங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கன்னு பார்த்தா அந்த கேசலுக்குள்ளேயே நம்ம ஹீரோ என்ட்ரி, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முடிச்சுட்டு மயக்க போட வச்சிருந்தான். அந்த யான் ஃபேமிலி பையன் கத்துற மாதிரி வரான், அப்போ வாயை மூடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை வச்சு மூடிதான், ஏய் நான் உனக்கு காப்பாற்றலாம் பார்த்துருக்கேன், நீ இருக்கு கவலைப்படாதுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உள்ளே நடக்கிறது எதுவுமே தெரியாம இவனுங்க பாட்டுக்கு அப்படியே முன்னே போயிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஃபேங் இதெல்லாம் பார்த்தேன், சரியான டைமிங் வந்துருச்சு, நீங்கள் உள்ளே உட்காருங்க நான் பார்த்துக்கிறேங்க மாதிரி அவன் வண்டியை கொடுக்கற போய் விடுறான். அதை பார்த்து அந்த வாரியர்ஸ்லாம், என்னடா யாரா நீ எடுக்கிற வண்டியை கொடுக்கல போட்டிருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன நடக்குது, திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பார்க்குறான். அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கதவை மூட்டு உள்ள போயிடறாங்க இவங்களை பார்த்து பயந்துட்டு. அப்ப அந்த சோல்ஜர் என்ன கேட்கறான், நீ யார் இங்க வண்டி நீ பாட்டிருக்கங்க சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேங் இருக்கானே அவன் கத்தி வச்சுட்டு அப்படி இறங்கறான். இறங்கி நிக்கிறத பார்த்ததுக்கப்புறம், டே எவ்வளவு தைரியம் இருக்கு, எங்களோட கேஸ் பிளாக் பண்ணிருக்கியா, ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன சொல்றாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த ஃபேங்க் என்ன சொல்றனா, டே என் பேர் தெரியணுமா இல்ல நான் எங்க வந்தேன்னு தெரியுமா, சீன் போட்டுட்டு இருக்கான். திரும்பி ஒரு போண்டா எடுத்து அடிக்குது அந்த சீனியர். அதை பார்த்துக்கப்ப சீனியர், சார் சீனியர் நான் இப்ப கருத்துல இறங்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ் என்ன நடக்குது புரியறதுக்குள்ளேயே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க கத்தி சண்டையெல்லாம் பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. இவன் அட்டாக் பார்த்த அந்த சோல்ஜர் என்ன சொல்றான், ஸ்ட்ராங் விண்ட் பிளேட் அட்டாக்கா, நீ யாராங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், நான் எங்கேருந்து வரேன் கேட்டல, என்னோட பேர் ஃபிராங்க், நான் வந்து லேர்னிங் பேலஸ்ல இருந்து வரேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு நம்ம இல்ல இருக்க ஹீரோவும், என்னப்பா லேர்னிங் பேலஸ்ல என்ன உன காப்பாத்துக்கு வந்திருக்காங்களா என்ன, நீங்க கூட ஓட விருப்பப்படுறியே என்னங்கிற மாதிரி கேட்கறான்.
அப்போ அவனும் என்ன சொல்றான், ஃபஸ்ட்டு அங்க அந்த இடத்துல என் காலை எடுத்துலாங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஈரோ படம் இடத்துல காலை வச்சிருக்கான். அப்ப நம்ம ஈரோ சாரிப்பா தெரியாம கன்ஃபியூஷன் உன் மேல காலை வச்சுட்டேன் மன்னிச்சுக்கோ, சரி நீ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கல்ல என் கூட வருவது இல்லைங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஈரோ உனக்கு துக்குற மாதிரி தெரியுது. வெளில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த பிராங்க பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டைக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஈரோ இதான் சமையல் தான் இப்ப ஓடி போனா எவனும் பிடிக்க மாட்டாங்கிற மாதிரி உங்க தூரத்துல இருக்க சண்டை போடுறவங்களா அப்படியே நம்ம ஈரோ லைட்டா பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சீனியர் நான் வரணுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிராங்க் என்ன சொல்றான், நீங்க எல்லாம் வரணும் அவசியமே இல்லை, இவங்கெல்லாம் முட்டா பசங்களா இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவன் விண்ட் அட்டாக்கல ஈஸியாவே அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து வேற லெவல்ல சண்டை போடுறப்பா யாராங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் யான் ஃபேமிலியோட பையனை தூக்கி வச்சிருப்பான், அவன் பாத்துக்கிட்டே ஏ எவ்வளவு நேரமாடா பாத்துட்டு இருப்ப, சீக்கிரமா ஓடி போடா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு அப்படியே வெளில ஓடி போறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபேன் இருக்காங்க, அவன் இருக்கிற எல்லாரையுமே சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பில்டிங் பில்டிங்கா டாவி போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோன்ட்டு இதுக்கு மேலே அவனை பின்னே வர மாட்டான். அப்ப தின்னு ஒரு வாய்ஸ், ஏய் என்னப்பா நீங்க இவ்வளவு வேகமா வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க பேச சொல்றாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஓ நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா, சரி அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பில்டிங் பில்டிங்கா தவறா. அந்த சீனியர் சொன்னோம்ல, அந்த சீனியர் என்ன பண்றாங்களா, அவங்களும் இவனுக்கு ஈக்குவலா அப்படியே ரன்னிங்ல வராங்க. நம்ம ஹீரோ திரும்பி சேஃப் ஆயிட்டோம்னு நினச்சி ஒரு இடத்துல நிற்க போதே அந்த சீனியர் முன்னே நிற்கிறாங்க. அதை பார்த்துருக்கப்போ கட்டை எடுத்து அவங்களை அடிக்க பார்க்குறான். அந்த கட்டையிலேருந்து இவங்க வந்து ஈஸியாகவே தப்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன் அந்த கட்டை மேலேயே அப்படியே இவனும் ஜம்ப் பண்ணி அப்படியே சாவ ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்னதான் ஓடிட்டுனால பின்னாடியே இந்த சீனியும் வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கடா ஓடி போயிட்டே இருக்கேன் நல்லா மூவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் எங்கிட்ட நல்ல மூவே பார்க்கவே இல்லை இப்போ பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குறான். அதாவது மல்டிபிளாக க்ளோன் வர வச்சு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அந்த சீனியர், இது ஃப்ளவர் ஆஃப் ஃபாஸ்ட் தானே, இது கும்ஃபு டெக்னிக், இந்த ஃபேமிலி இருக்கவங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் இவனுக்கு எப்படி கற்றுக்கிட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஓடி போயிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பார்த்தான்னா இவனை ஹீல் பண்ணுறதுக்காக அவன் ஹீலிங் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ இதை பற்றி கவலைப்பட இருப்பான் நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்துல போய் பேசுவோங்கிற மாதிரி தூரமாக ஒரு இடத்துக்கு நம்ம இவனை கூப்பிட்டு வந்துடுறான். அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ இப்போ உனக்கு நான் நல்லபடியான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், நீ இம்மா சேஃபாக இருக்கலாம், நீ இந்த இடத்தோட சேஃபாக போலங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தெரியல, என்னை காப்பாற்றுங்க மட்டும் எனக்கு மேலே சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பற்றியா இல்லையா உனக்காக ஒரு பேட்ச் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி ஒரு பேட்சை காட்டுறான். அதை சொன்ன காட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் சின்ன பையனாகவே இருக்கப்பா, நீ இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ அப்ப என்னோட செவன்ட் அங்கிள் சொல்லி தான் என்ன காப்பாத்த வந்தியங்கிற மாதிரி கேட்கிறான். அது மட்டும் இல்லப்பா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அந்த கும்ஃபு டெக்னிக்கான வழி உங்ககிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்ட, அதை எனக்கு நீ தர முடியுமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவனும் சரி ஓகே நீ என்ன காப்பாத்திருக்காருக்காக தரேன்னு அவன் ஷூலேருந்து ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்றேன்னா, என்னோட செவன்ட் அங்கிள்ட்ட சொல்லிது நான் அவரை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுதான் சொல்லிது. அதுக்கப்புறம் போகும்போது இவன் என்ன சொல்லிட்டு போறான்னா, யங் ஹீரோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கும்ஃபு லேண்ட் பண்ணனா என்னோட நிலைமை உனக்கு ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓடி போறான். அப்ப திடீர்னு பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ், யார் யாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். அந்த சீனியர் தாங்க வந்திருக்காங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன் ஆஸ் பேக் டெக்னிக் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆம்பளையும் போம்பளையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் தெரியாது அவங்களுக்குங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சீனியர் கீழே இருந்ததுக்கப்புறம், நீ இதுலேருந்து அதை கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் புக்கை படிச்சுதாங்க கற்றுக்கிட்டேன், நான் கொஞ்சம் புக்கு தான் பாதி பக்கம் தான் படித்தேன் அதுலேயே கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ இவங்களும் பக்கத்தில் வர பார்த்ததுக்கப்புறம், நீங்கள் தேடி வந்தாலும் அந்த சைடு ஓடி போயிட்டா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ ஒன்றும் அவனை தேடி வரல உன்னை தேடி தான் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என் பெண்ணை எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா, என்ன தயவு செஞ்சு என் பக்கத்தில் வரீங்க, வந்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு, அப்படி என்ன அட்டாக் பண்ணுவோம் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்தி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னம்மா இவ்வளோ வேகமாக இருக்காங்க, என் டீச்சருக்கு மட்டும் இந்த கட்டிக்கு ஏதாச்சும் என்ன கொண்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சீனியர் தான் அதில் இருக்கிற பேரை பார்க்குறேன், ஜென்வு. சரி ஓகே நம்ம திரும்பி சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த கட்டி நம்ம ஹீரோ கூட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கலாம், அந்த சீனியர் காணும், இங்கடா போனாங்க இவங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்தாங்க இங்கே கத்தியை வாங்கினாங்க அதில் இருக்க பேரை படித்தாங்க ஓடி போயிட்டாங்க, அப்போ எனக்கு தெரிஞ்சு என் டீச்சர் மேலே இருக்க பயத்தினால என்ன விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இந்த அனிமி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த அனிமி எப்படி இருக்குங்கிற கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.